சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இது பற்றி தகவல் தருகிறார் எமது செய்தியாளர் கோபிநாத். சொல்லுங்க கோபிநாத், ஸ்டாலின் வந்து திமுக தலைவராக பொறுப்பேற்ற பிறகு நடக்கக்கூடிய முதல் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இது. இந்த கூட்டத்தில் எந்த மாதிரியான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு? திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள், மாநிலங்களவை உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்களின் கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலய வளாகத்தில் உள்ள கல்கர் அரங்கில் தற்போது நடைபெற்று வருகிறது. இன்று காலை 10:30 அளவில் தொடங்கிய கூட்டம் தற்போது வரை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தை பொறுத்தவரையில் திமுக தலைவராக ஸ்டாலின் பொறுப்பேற்ற பின்னராக முதல் முறையாக நடக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் என்பதால் இந்த கூட்டமானது மிக முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டமாக பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டத்தில் பல்வேறு முக்கிய விஷயங்கள் ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், திருப்பரங்குன்றம் மற்றும் மறைந்த முன்னாள் முதல்வரின் தொகுதியான திருவாரூர், இந்த இரண்டு தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் வர இருப்பதையொட்டி அதற்கு எப்படி தயாராவது என்பது குறித்தான ஒரு முக்கிய ஆலோசனை இந்த கூட்டத்தில் நடத்தப்பட்டிருக்கிறது. அதே போல மக்களவைத் தேர்தலுக்கு இன்னும் ஒரு ஆண்டு காலம் கூட இல்லாத சூழலில் மக்களவைத் தேர்தலுக்கு திமுக எப்படி தயாராக வேண்டும் என்பது குறித்தான பல்வேறு ஆலோசனைகள் இந்த கூட்டத்தில் நடத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், மாவட்டம் தோறும் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களுக்கு ஒரு முக்கிய ஆலோசனைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது மக்களவைத் தேர்தலுக்கு தயாராவதற்கான இந்த பூத் கமிட்டி உறுப்பினர்களை அமைப்பது, அதே போல வரைவு வாக்காளர் பட்டியலில் திமுக உறுப்பினர்களுக்கு சரி செய்வது என்பது உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அதே போல மாவட்டந்தோறும் திமுக உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கும் மாவட்ட நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. மேலும் தொடர்ச்சியாக பார்க்கும்போது தற்போதைய சூழலில் பல்வேறு முக்கிய பிரச்சனைகள் இருக்கின்றன. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், பெட்ரோல் டீசல் விலை உயர்வு தொடர்பான ஒரு முக்கிய பிரச்சனை இருக்கிறது. அதே போல குட்கா விவகாரம் தொடர்பாகவும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இரண்டு விஷயங்கள் தொடர்பாக, குறிப்பாக பெட்ரோல் டீசல் விலை உயர்வு தொடர்பாக விரைவில் போராட்டம் நடத்துவதற்கான ஒரு தீர்மானத்தை கூட்டத்தில் நிறைவேற்றியிருப்பதாக நமக்கு தகவல்கள் தெரிவித்திருக்கின்றன. அதன்படி இன்னும் சற்று நேரத்தில் இந்த கூட்டம் முடிந்த உடனேயே அதற்கான தேதி வெளியாவதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. காயத்ரி, கோபிநாத், இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் எந்தெந்த மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்றிருக்காங்க? காயத்ரி, இந்த கூட்டத்தை பொறுத்தவரையில் அனைத்து மாவட்ட செயலாளர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றனர். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், இருக்கக்கூடிய 65 மாவட்டங்களில் 65 மாவட்ட செயலாளர்களும் கலந்து கொண்டிருக்கின்றனர். இஸ்ரேலை பொறுத்தவரையில் பார்க்கும்போது சில சட்டப்பேரவை உறுப்பினர்களும் மாவட்ட செயலாளர்களாக இருக்கிறார்கள். ஆக சுற்றுமதிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சுமார் 100 மேற்பட்டோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றனர். மேலும் இந்த கூட்டத்தை பொறுத்தவரையில் இவர்களுக்கு மட்டுமல்லாது திமுக தலைமைக்கும் ஒரு முக்கியமான கூட்டமாக பார்க்கப்படுகிறது. என்றால் திமுக தலைவராக பொறுப்பேற்ற பின்னராக நடத்தக்கூடிய முதல் கூட்டமாக இது பார்க்கப்படுகிறது. அதே போல பொருளாளராக துரைமுருகன் பொறுப்பேற்றிருக்கிறார். அவரின் முதல் நிதியாக பார்க்கும்போது தேர்தல் நிதிக்காக துரைமுருகன் சார்பில் இந்த கூட்டத்தில் 1 கோடி ரூபாய் திமுக தலைவர் பேசப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த கூட்டத்தில் மற்ற ஒரு முக்கிய ஆலோசனையாக பார்க்கப்படுகிறது, மக்களவைத் தேர்தலுக்கு தயாராவதற்காக தேர்தல் நிதி தொடர்பாகவும் மாவட்ட நிர்வாகிகளுக்கு ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக என்றால், அந்தந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமிப்பது தொடர்பாகவும், மேலும் அவர்கள் கட்சி தேர்தலுக்கான நிதி பெறுவது எப்படி. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.